இலங்கையில் நடக்கும் இந்த மக்கள் போராட்டம் ராஜபக்ச நாமத்தின் அழிவை குறிக்கிறது. 24 மணி நேரத்துக்கும் மேலாக பிரதமர் அமைச்சரவை இல்லாத அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற நிலைமை தொடர்கிறது. ஜனாதிபதி பதவி விலகினால் மட்டுமே பிரதமர் பதவியை ஏற்பதாக சஜித் அறிவிப்பு. அரசியலமைப்புக்குட்பட்டு இணக்கப்பாட்டினூடாக அரசியல் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்க ஜனாதிபதி முயற்சி செய்வதாக அறிவிப்பு. மஹிந்தவின் ராஜினாமா மக்களை அமைதிப்படுத்தார். இப்போது இலங்கைக்கு பிரதமராக மக்களினால் நம்பிக்கை பெற்ற இந்த பொருளாதார நெருக்கடியை மீட்டெடுக்கக்கூடிய ஒருவர் தேவையாக உள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் ராஜினாமா அவரது குடும்ப ஆட்சிக்கு எதிராக மக்களின் எழுச்சி போராட்டம் கடந்த தசாப்தத்தில் இலங்கையை ஆதிக்கம் செலுத்தி வந்த ராஜபக்ச நாமத்தின் அழிவை குறிக்கிறது. விடுதலை புலிகளை தோற்கடித்த தேசிய வீரராக பெரும்பான்மை சிங்கள மக்களால் போற்றப்பட்ட மஹிந்த, அதே பெரும்பான்மை சிங்கள மக்கள் இவரை எதிர்ப்பார்கள் என்று அவர் நினைவில் கூட நினைத்திருக்க மாட்டார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உட்பட பதவிகளில் இருக்கும் அனைத்து ராஜபக்சாக்களும் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று மக்கள் தொடர்ந்தும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மஹிந்தவின் ராஜினாமா மக்களை அமைதிப்படுத்துவதற்கு போதுமானதாக இருக்காது. இதனால் தற்போதுள்ள அரசியல் ஸ்திரமின்மை தொடரலாம். இப்போது பிரதமராக பதவியேற்கும் எவரும் மக்களின் நம்பிக்கையையும் இந்த பொருளாதார நெருக்கடியை மீட்டெடுக்கக்கூடிய ஒருவராகவும் இருக்க வேண்டும். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய ஒருவரை பிரதமராக தெரிவு செய்ய வேண்டும். ஆனால் மக்களின் தற்போதைய கோபத்தின் மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்றால் ராஜபக்சாக்கள் எவரையுமே அவர்கள் தேர்ந்தெடுப்பதாக இல்லை. எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் கீழ் பிரதமர் பதவியை ஏற்பதற்கு மறுத்துவிட்டார். சஜித் பிரேமதாச பிரதமர் பதவியை ஏற்றபின் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி பதவியிலிருந்து ராஜினாமா செய்த பின் அரசாங்கத்தை தாங்கள் பொறுப்பேற்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. இதற்கிடையில் இலங்கையில் அரசியல் ஸ்திரமின்மை தொடர்ந்ததால் ஆங்காங்கே நாட்டின் பல பாகங்களிலும் வன்முறைகள் வெடித்தது. இதனால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மக்களிடம் இந்த வன்முறையை தவிர்த்து இந்த அரசியல் நெருக்கடிக்கு தீர்வை பெற்றுக் கொள்வதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவித்திருந்தார். ஆனால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கைக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த நெருக்கடியில் மஹிந்தவின் ராஜினாமா மக்களை அமைதிப்படுத்துவதாக இருக்காது. இந்நிலையில் இப்போது பிரதமராக பதவியேற்க உள்ள ஒருவர் அது எவராக இருந்தாலும் மக்களின் விருப்பத்தையும் இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்கக்கூடிய ஒருவராகவும் இருக்க வேண்டும். இந்த இரண்டு தெரிவுகள் தான் இலங்கை மக்களுக்கு தற்போது இருக்கிறது. ஆனால் மக்கள் இதில் எதை தெரிவு செய்வார்கள் என்பது தெரியவில்லை. எது எப்படி இருந்தும் ராஜபக்ச என்ற இந்த நாமத்தின் அழிவு இலங்கை மக்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு செல்கிறது. இலங்கையில் தேசியவாதமும் பெரும்பான்மைவாதமும் ஒரு கட்டத்தில் தோல்வியிலேயே முடியும். மக்கள் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளும் போது இந்த இரண்டுக்கும் எந்த பயனும் இருக்காது.